அனைவருக்கும் வணக்கம். நான் சோலை ஆறுமுகம். நமது இம் யூடியூப் சேனல் வியூவர்ஸ்க்கு என்னுடைய காலை வணக்கங்கள். நம்ம இந்த காணொலியில் நம்ம எந்த புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு கவிதை தொகுப்பை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நான் சமீபத்தில் வாசித்த எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு புத்தகம் தான் இந்த காதல் தின்றவன் கவிதை தொகுப்பு. டைட்டிலே ரொம்ப அழகாக ரொம்ப வசீகரமாக இருந்தது, காதல் தின்றவன். இந்த காதல் தின்றவன் அப்படின்னு இந்த புத்தகத்துக்கு தலைப்பு வச்சதுக்கான காரணத்தை வந்து இந்த புத்தகத்தோட ஆசிரியர் சி கருணாகரஸ் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, காதலை தின்றவன் என்றால் காதலால் தின்னப்பட்டவன், காதலால் தின்னப்பட்டவன் அல்லது காதலையே தின்று வாழ்ந்தவன், காதலால் தின்னப்பட்டவன் அல்லது காதலையே தின்று வாழ்ந்தவன் தான் காதல் தின்றவன் அப்படின்னு இந்த தலைப்புக்கான ஒரு அழகான ஒரு விளக்கம் வந்து அவருடைய எண்ணுரையில சொல்லியிருப்பாரு. ரொம்ப பிரமாதமாக இருந்தது. நான் வந்து புத்தகத்தை எடுத்த உடனே மொத்த கவிதைகளையும் முழு மூச்சாக நான் படித்து முடிச்சிட்டேன். ரொம்ப சிறப்பாக இருக்கு. இந்த தொகுப்பு வந்து 180 ரூபாய், 2017 தமிழ் பதிப்பகம் மூலமாக முதல் பதிப்பை வந்து கவிஞர் வெளியிட்டிருக்காரு. 108 பக்கங்கள் கொண்டது தான் இந்த புத்தகம். அழகழகாக குட்டி குட்டி கவிதை காதல் கவிதைகள் அழகழகாக இருக்கு. ரொம்ப புதுமையானது ஒன்றுன்னா, நிறைய கவிஞர்கள் வந்து நிறைய வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, புது கவிதைகள் எழுதுவாங்க. புது கவிதைகள் மட்டுமே எழுதி அதை ஒரு தொகுப்பாக வெளியிடுவாங்க. மரபு கவிதைகள் மட்டுமே எழுதி அதை ஒரு தொகுப்பாக வெளியிடுவாங்க. ஏன்னா நிறைய படைப்பாளர்கள் வந்து மரபு கவிதையும் எழுதுவாங்க, புது கவிதையும் எழுதுவாங்க. ஆனால் தொகுப்பாக வெளியிடும்போது மரபு கவிதைகள் மட்டும் ஒரு தொகுப்பு அப்படின்னு வெளியிடுவாங்க, அல்லது புது கவிதைகள் மட்டும் ஒரு தொகுப்புன்னு வெளியிடுவாங்க. ஆனால் அதிலிருந்து மிகப்பெரிய ஒரு வித்தியாசப்பட்டு இந்த புத்தகத்தோட ஆசிரியர் சி கருணாகரஸ் அவர்கள் என்ன ஒரு புதுமை பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஒரே பொருள் காதல் கவிதை ஒரே பொருளை கொண்டு புத்தகத்தின் இடது பக்கத்தில் மரபு கவிதையாக எழுதியிருக்கிறார். அதே பொருளை கொண்டு புத்தகத்தின் வலது பக்கத்தில் அதே பொருளில் புது கவிதையாக, காதல் கவிதை தான் இடது பக்கம் மரபு கவிதை, வலது பக்கம் புது கவிதை அப்படின்னு புத்தகம் முழுக்க ஒவ்வொரு பொருளுக்கும் அந்த பொருளை கவிதை வடிவில் மரபு கவிதையின் ஒரு பக்கமாகவும் புது கவிதையின் இன்னொரு பக்கமாகவும் மிக சிறப்பாக வடிவமைச்சிருக்காரு. அவருடைய அந்த காதல், நம்ம நிறைய காதலை பற்றி நிறைய படம் பார்த்துருக்கோம், நிறைய புத்தகம் வாசிச்சிருக்கோம், நிறைய நாவல் வாசிச்சிருக்கோம், நிறைய காதலை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம், நிறைய காதல் நம்ம செஞ்சுருக்கோம். ஆனாலும் அந்த காதலன் நிகழ்கின்ற எல்லாமே ரொம்ப வசீகரமானது தான். நம்ம வந்து நம்ம அதாவது மரணிக்கும் வரை நினைக்கும் போதெல்லாம் பசுமையான எண்ணங்கள் உருவாகும் இல்லையா, அது எல்லாமே காதலில் நடந்த நிகழ்வுகள் எல்லாமே பசுமையான நினைவுகள் தான். ஆனால் அதில் ஒரு கவிஞர் எதையெல்லாம் அந்த காதலில் இருக்கிற நிகழ்வை வந்து கவிதையாக்குகிறாரு, படைப்பாக்குகிறாரு வந்து ரொம்ப முக்கியம். அந்த வகையில் இவருடைய எல்லா கவிதைகளுமே எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. அதுவும் புத்தகத்துடைய ஆரம்பத்திலே ஒரு கவிதை எழுதுவார், கொஞ்சம் வெளியே வா உன்னை காட்டிதான் சோறுட்ட வேண்டும் நிலவுக்கு, கொஞ்சம் வெளியே வா உன்னை காட்டிதான் சோறுட்ட வேண்டும் நிலவுக்கு அப்படின்னு சொல்றாரு. அதாவதுன்னா நிலவை காட்டிதான் நம்ம வந்து குழந்தைக்கு சோறு ஊட்டுவோம், இதுதான் நம்ம வந்து செய்கிற விஷயம். ஆனா கவிஞர் சற்று வித்தியாசப்பட்டு என்ன சொல்றாருன்னா, காதலியை கூப்பிடுறாரு, நீ வெளியே வா உன்னை காட்டி தான் அந்த நிலாவுக்கு நான் சோறு ஊட்டுவோம் அப்படின்னு சொல்றாரு. எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க, கொஞ்சம் வெளியே வா உன்னை காட்டித்தான் சோறு ஊட்ட வேண்டும் நிலவுக்கு அப்படின்னு ஒரு கவி. அப்புறம் தான் காதல் என்பது காற்று, முழுமையாக சுவாசிப்பவன் தான் சுவாசிப்பவன் முழுமையாக வாழ்கிறான். காதல் என்பது காற்று, சுவாசிப்பவன் முழுமையாக வாழ்கிறான் அப்படின்னு ஒரு காதலை பத்தி ரொம்ப அழகான ஒரு கவிதை சொல்லியிருக்காரு. அப்புறம் இன்னொரு கவிதையில சொல்லியிருக்காரு, கவிதை நூலை வாசித்த கர்வம் உன்னை கண்டு திரும்பும் என் கண்களுக்கு, கவிதை நூலை வாசித்த கர்வம் உன்னை கண்டு திரும்பும் என் கண்களுக்கு. அதாவது அந்த பொண்ணை பார்த்தாவே ஒரு பெரிய ரொம்ப நல்ல தரமான ஒரு கவிதை புத்தகத்தை வாசித்த கர்வப்படுவேன். ஏன்னா நீ ஒரு கவிதை தொகுப்பானவள், நீ என்பதே ஒரு கவிதை தொகுப்பானவள் அப்படிங்கிறதா ஒரு கவிஞர் ரொம்ப அழகாக சொல்றாரு. இன்னும் நிறைய கவிதைகள் இருக்கு, ரொம்ப ரொம்ப குட்டி குட்டி கவிதைகள் ரொம்ப அழகா சொல்றாரு. நான் ஒரு கவிதை படிச்சு காட்டுறேன், பெருங்காடு அழிந்த பின், பெருங்காடு அழிந்த பின் வெறிச்சோடிய நிலப்பரப்பாய், வெறிச்சோடிய நிலப்பரப்பாய் மனத்தை வெறுமையாக்கி விடுகிறது உன் சிறு பிரிவு,
மனத்தை வெறுமையாக்கி விடுகிறது உன் சிறு பிரிவு அப்படின்னு வந்து எழுதுறாரு. ஆனா அதே இந்த இது வந்து நான் புதுக்கவிதை, காதலோடைய புதுக்கவிதை. இந்த கவிதைய மரபு கவிதையில எப்படி வெளிப்படுத்துறான்னு பார்ப்போம். நண்பகலிலும் நடு இரவன மென் பயமதை மெய்யுணர்ந்திட செய்யும் அடர் செழுங்காடானது. நொய் மணலன நொடியில் விழ வெறிச்சோடிய வெறுமையில் மனம் பரிதவிக்கிறதே பாரத்துடன். காரணம் உன் சிறு பிரிவினை உணர்ந்த என் மனம் இப்படி ஏங்கி தவிக்கிறது. காதல அழகா புதுக்கவிதையிலும் சொல்லிட்டாரு, அதே அந்த நிகழ்வை மரபு கவிதையிலும் சொல்லியிருக்காரு. இந்த புத்தகம் முழுக்க ஒரு பக்கம் மரபு கவிதையில், அதே காதல் கவிதை ஒரு பக்கம் புதுக்கவிதையில் சொல்லியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய புத்தகம் வாசிச்சிருக்கேன். இது வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சி, ஒரு வித்தியாசமான ஒரு படைப்பு அப்படின்னு சொல்ல முடியும். அப்புறம் இன்னொரு கவிதை, காதலில் பசலை நோய் சாத்தியமாம், காதலில் பசலை நோய் சாத்தியமாம், வா நாம் பசலைக்கு காதலை புகட்டுவோம், வா நாம் பசலைக்கு காதலை புகட்டுவோம். இப்படி ரொம்ப ரொம்ப அழகா இருக்குல்ல. அதுக்கப்புறம் திமிரெடுத்து திரிகிறது பேரழகு, திமிரெடுத்து திரிகிறது பேரழகு உன்னை போத்தி கொண்டு, திமிரெடுத்து திரிகிறது பேரழகு உன்னை போத்தி கொண்டு. அவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி நிறைய கவிதைகளை சொல்லிட்டே போகலாம். நீயும் நானும் சந்தித்தாலே, நீயும் நானும் சந்தித்தாலே இந்த காதலே சலங்கை கட்டி கொள்கிறது, நீயும் நானும் சந்தித்தாலே இந்த காதல் சலங்கை கட்டி கொள்கிறது. எவ்வளோ அழகா இருக்கு. இந்த மாதிரி நிறைய நிறைய, என் காதல் என்ற கொடும் பசிக்கு, என் காதல் என்ற கொடும் பசிக்கு பெருந்தீனியாகி விடுகிறது உன் முத்த பருக்கைகள், என் காதல் என்ற பெரும் பசிக்கு பெரும் தீனியாகி விடுகிறது உன் முத்த பருக்கைகள். இவ்வளோ அதான் அதுதான் அவர் கவிதைகிறது. ஒற்றுப்பிழையானால் அழகான ஓர், ஒற்றுப்பிழையால் அழகான ஓர் கவிதை நீ, எங்கே தெற்றுப்பில் தெரிய சிரி, எங்கே தெற்றுப்பில் தெரிய சிரி. இவ்வளோ இந்த மாதிரி நிறைய அழகா இருக்கும். பூக்களை விற்பவள் கூடை நிறைய சுமந்து திரிகிறாள் உன் வாசத்தை. இவ்வளோ அற்புதம் பாருங்க. பூக்களை விற்பவள் கூடை நிறைய சுமந்து திரிகிறாள் உன் வாசத்தை. இந்த மாதிரி இந்த தொகுப்பில் இருக்கிற ஒவ்வொரு கவிதையும் ரொம்ப அழகான ஒரு கவிதைகள், காதல் ரசம் பொங்கி வழிகிற ஒரு கவிதைகள், ரொம்ப இதமான கவிதைகள். நான் அந்த புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பிச்சோன்னு முடிச்சுட்டு தான் நான் கீழே வச்சேன். அந்தளவுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக அந்த லவ் இருக்கு, அந்த காதல் இருக்கு இல்லையா. ஒவ்வொரு கவிதையோட வரிகளிலும் வார்த்தைகளிலும் தொடக்கத்திலும் மையத்திலும் இறுதியிலும் காதல் அடர்ந்து இருக்கு. அப்படின்னா ஒரு விதையிலிருந்து இலை வந்து வர ஆரம்பிக்கும். முதல் இலை, இரண்டாம் இலை, மூன்றாம் இலை, இந்த முதல் மூன்று இலை வரும்போது அந்த இலையில வந்து ஒரு அடர்த்தி இருக்கும், ஒரு பசுமை இருக்கும், ஒரு வாசம் இருக்கும், ஒரு அந்த பசுமையோட வாசம் இருக்கும். அதுபோன்ற இந்த கவிதையில் இருக்கின்ற ஒவ்வொரு இந்த கவிதை தொகுப்பில் இருக்கிற ஒவ்வொரு கவிதையிலும் அதுபோன்ற ஒரு பசுமையை, ஒரு வாசத்தை, ஒரு அன்பை, ஒரு நினைவை வெளிப்படுத்துவது தான். இதுதான் அந்த புத்தகத்தோடைய மிகப்பெரிய ஒரு சிறப்பம்சம். 180 ரூபா தான் தமிழ் பதிப்பகம் 2017 வெளியிட்டிருக்காங்க. ஆசிரியர் சி கருணாகர்ஷ் அவர்கள், காதல் தின்றவன், இதுதான் அந்த தொகுப்புடைய தலைப்பு. அவசியம் சூழ்நிலை அமையும் போது நீங்கள் வாங்கி வாசிங்க. நல்ல எழுத்தை கொண்டாட வேண்டும், நல்ல எழுத்தாளர்களை கொண்டாட வேண்டும், அந்த வகையில் தான் இந்த காணொளி. நன்றி, வணக்கம். அடுத்த காணொளியில் அடுத்த ஒரு புத்தகத்தை பற்றியும் எழுத்தாளர்கள் பற்றியும் உங்களிடம் அறிமுகம் செய்கின்றேன். நன்றி, வணக்கம். சோலை ஆறுமுகம்.